மற்றும் உள்துறை அமைச்சராக பல ஆண்டுகள் பொறுப்பினை வகித்த அருமைக்குரிய தலைவர் ப சிதம்பரம் அவர்களை நேற்றைய தினம் சிபிஐயால் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். அதை கண்டித்து இன்று இந்தியா முழுவதும் இந்த மாதிரியான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல கர்நாடகாவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியில் முக்கியமான பொறுப்பாளருமான சிவகுமார் அவர்களை அமலாக்கத்துறையினர் கைது செய்து சிறையில் வைத்திருக்கின்றார்கள். மோடியின் தலைமையிலே இருக்கின்ற மத்திய அரசு அமித்ஷாவை உள்துறை அமைச்சராக வைத்துக்கொண்டு இன்றைய தினம் எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்களை, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய மூத்த தலைவர்களை எல்லாம் கைது செய்வதும் சிறையிலே வைப்பதும் வாடிக்கையாக கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையிலே இன்றைய தினம் நம்முடைய முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் திகார் சிலையில் இருக்கின்றார்கள். ஏற்கனவே 15 நாட்கள் காவலிலே இருந்த நிலையில் மீண்டும் ஒரு 14 நாட்கள் காவலில் சிறையிலே வைத்திருக்கின்றார்கள். நாட்டிலே என்ன நடக்குது என்பது பத்திரிகையாளரான உங்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றாக தெரியும். செய்யாத குற்றச்சாட்டு, செய்யாத தவறு, இன்னும் முதல் தகவல் அறிக்கையே கிடையாது, எஃப்ஐஆர் கிடையாது, சார்ஜ்ஷீட் கிடையாது, எந்த வழக்குகளும் தொடுக்கப்படாத நிலையில் இன்றைய தினம் அவர் சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள். ஆக இதை தமிழக காங்கிரஸார் மத்தியில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து வன்மையாக கண்டிக்கிறோம். அதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். தேர்தல்களை நாங்களே முன்னின்று நடத்திய காரணத்தினாலே அந்த ஆளை பற்றி அதிகமாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஏற்கனவே தமிழிசை அவர்கள் இருந்தார்கள், எங்களுடைய குமரியானதனுடைய செல்வம் மகள். அவர் இருந்தபோது கூட ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஹெச் ராஜாவை பொறுத்தளவில் ஒரு உயர்ந்த ஜாதியைச் சேர்ந்த அந்த மமதையின் காரணமாக காங்கிரசாரை மட்டுமில்லாமல் சமூக நீதிக்கு எதிரான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கின்ற ஒரு அபத்தமான மனிதர். ஆக அவரை முதலில் எந்த எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் அவர் போன்றவர்களெல்லாம் உள்ளே செல்வது நிச்சயம்.